गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्गळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादमिल् कुरवर्दाम्वाळि एळ्वारुमुय्य अवर्गळुरैत्तवगळ्दाम्वाळि शय्यमरै तन्नुडने सेर्ंदु எம்பெருமான் எழுந்தருளியுள்ள திவ்யதேசங்கள் தோறும் புக்கு ஆங்காங்கே அவனை மங்களாசாசனம் செய்தருளுகின்ற திருமங்கை ஆழ்வார் முதன் முதலிலே திருப்பிரிதி என்கிற திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்துவிட்டு அடுத்தபடியாக பதரிகாசிரமத்தை இரண்டு திருமொழிகளாலே அதாவது 20 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். இந்த பதரிகாசிரமம் என்கிற திவ்ய தேசம் அந்த இடத்திலேதான் எம்பெருமான் திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினான். தானே நரனாய் தானே நாராயணனாய் நின்று நாராயணனான ஆச்சாரியன் நரனான திருமந்திரத்து அதாவது நரனான சிஷ்யனுக்கு திருமந்திரத்தை உபதேசித்தான் என்று புராணங்கள் காட்டுகின்றன. ஆயினாலே அப்படிப்பட்ட உயர்ந்த க்ஷேத்திரத்தை 20 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது அந்த திருமொழியிலே என்ன அருளி செய்கிறார்னால் கங்கைக்கரையிலே இருக்கக்கூடிய திவ்யதேசம் விபவாவதாரமாக எம்பெருமான் எழுந்தருளி இந்த உலகத்திலே வந்து அவதரித்து அவன் தீயவர்களை அழித்து நல்லவர்களை வாழ்வித்தான் அல்லவா, அப்படி அந்த எம்பெருமான் இன்றைக்கும் கூட நமக்கெல்லாம் அருள் செய்யும்படியாக வன்றோ இந்த பதிரிகாசிரமத்திலே எழுந்தருளியிருக்கிறான். ஆயினாலே அங்கே சென்று நீங்கள் அவனை தொழுது உஜ்ஜீவியுங்கள் என்று நமக்கு தெரிவிக்கும் முகமாக பாசுரங்களை அருளி செய்கின்றார். அதிலே முதல் இரண்டு பாசுரங்களிலே அவன் வராகாவதாரம் செய்தவன், ராமாவதாரம் செய்தவன், அடியவர்களை காத்தவன், விரோதிகளை அழித்தவன் என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக மூன்றாம் பாசுரத்திலே அதேபோல சில விஷயங்களை தெரிவிக்கிறார். அதாவது அந்த ராவணன் என்கிறவன் அதாவது கீழ்ப்பாசுரத்திலே மாரீச்சனை அழித்த வரலாறு வாலியை அழித்த வரலாறு தெரிவித்தார். அதற்கு மேலே மிகப்பெரிய அரக்கனாய் உலகத்தையெல்லாம் துன்புறுத்திக் கொண்டிருந்தவனான ராவணன் அவனை அழித்த எம்பெருமான் அவன் எழுந்தருளியிருக்கிற இடம் அதுதான் பதிரிகாசிரமம் என்று தெரிவிக்கின்றார். இலங்கையும் கடல் மலர்ந்தொப்பேன் இருநிலைக்கிறாய்வனம் அரக்கர் குலங்களும் கடமும் கொடுந்தொழில் புரிந்த கொத்தவன் கொழுஞ்சுடர் சுழன்னா விலங்கரில் உருங்கி மேல் நின்ன விரும்பில் வென்றுயில் கொடியன பிரிந்து வலம்பரி மணி நீர் கங்கையின் கரமேல் பதறியாச்சி ராமத்துள்ளானே. எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரானாக அவதரித்தான். அவதரித்து ராவணனை வதம் செய்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை சற்று விவரித்து சொல்லுகிறார் திருமங்கி ஆழ்வார். இலங்கையும் கடலும் அடலருந்துப்பின் இருநிதிக்கு இறைவனும் எல்லாரையும் எம்பெருமான் அடக்கினான். இலங்கையை அவன் அடக்கிவிட்டான், எரித்தான், கடலிலே அணை கட்டினான். அந்த கடலரசனையும் அவன் அடக்கினான். அடல் அரும் துப்பு, துப்பு என்னால் சாமர்த்தியம், மிகவும் சாமர்த்தியமுடையவனை துப்பு உடையவன், சாமர்த்தியம் இல்லாதவனை துப்பு இல்லாதவன் என்று உலகம் சொல்லுகிறது. ஆயினாலே அந்த துப்பு அடலரும் துப்பு அதை உடையவன் யார்? மிக்க சாமர்த்தியத்தை உடையவன் ராவணன். அது மட்டுமல்ல இருநிதிக்கு இறைவன் என்று உலகத்திலே நிதிகள் என்று எவையெல்லாம் இருந்தனவோ அவை எல்லாவற்றையும் தான் பறித்துக் கொண்டு வைத்து விட்டானாம் அந்த ராவணன். அதாவது சங்கநிதி, பத்மநிதி முதலான நிதிகளையெல்லாம் கூட இவன் கவர்ந்து கொண்டு விட்டானாம். ஆகா, இப்படி கொடுந்தொழில் புரிந்தவனாய் இருந்தானே அடலரும் துப்பின் இருநிதிக்கு இறைவனும், அந்த இருநிதிக்கு இறைவனாயிருந்த ராவணன். அதற்கு மேலே அவனுடைய குலம் அரக்கர் குலங்களும் கடா என்று இவை அத்தனையும் கடும்படியாக முன் கொடுந்தொழில் புரிந்த என்று அவர்களையெல்லாம் அழித்தவன், அப்படிப்பட்ட அழித்தவன் கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன். கொற்றவன் என்னால்
எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அதாவது ராமபிரானாக அவதரித்த காலத்திலே அவன் செய்த செயல்களை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எங்கே எழுந்தருள் இருக்கிறான் என்றால் பதரிகாசிரமத்திலே எழுந்தருள் இருக்கிறான். அந்த பதரிகாசிரமம் என்கிறது எப்படிப்பட்ட இடம் என்றால் கங்கை பெருகுகிறதாம் அந்த பதரிகாசிரமத்திலே. அந்த கங்கை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா மேருமலையில் இருந்து வந்தது என்று தெரிவிக்கின்றார். அதாவது கொழுஞ்சுடர் சுழன்ற விலங்கலில் உறிஞ்சி மேல் நின்ற விசும்பில். அது என்ன, கொழுஞ்சுடர் சுழன்ற இந்த சூரியனானவன் மேருமலையைத்தான் சுற்றி சுற்றி வருகின்றான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றனவா. ஆஹா, கொழுஞ்சுடர் சுழன்ற விலங்கல் என, விலங்கல் என்னால் மலை, கொழுஞ்சுடர் சூரியன் அவன் சுற்றி வருகின்ற அந்த விலங்கல் மலை, அந்த மலையிலிருந்து பெருகுகின்ற பொழுது அந்த கங்கை ஆகாசத்திலே அப்படி படர்ந்து வருகிறதாம். அது எப்படி இருக்கிறது என்னால் வெண்துகில் கொடி என விரிந்து, ஆகாசத்திலே ஒரு பெரிய வெள்ளை கொடியை நாட்டினார் போலே என்கிறார். அதாவது கங்கையினுடைய பிரவாகம் வெள்ளை வெளேர் என்று அப்படி ஆகாசத்திலே பரவி வருகிறதை பார்க்கிற பொழுது ஆகாசத்திலே ஒரு வெள்ளை துணியாலே ஒரு கொடியை நாட்டினார் போல இருக்கிறது என்று. வெண்துகில் கொடியென விரிந்து வலம் தரும் மணி நீர் என்று. அது அப்படி வலம் தரும் என்று நமக்கெல்லாம் அது பெரிய பலத்தோடு வருகிறது. மணி நீர் என்றால் மாணிக்கங்களை எல்லாம் வாரிக்கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட கங்கை என்று மேருமலையிலிருந்து பெருகி அது ஆகாசத்திலே ஒரு வெள்ளைக்கொடி படர்விட்டார் போலே பெரிய பலத்தோடு வருகின்ற அந்த கங்கை, அந்த கங்கையின் கரைமேல் பதரி ஆச்சிராமத்திலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவியுங்கள் என்பதாக இந்த மூன்றாவது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக நான்காவது பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் எம்பெருமான் விபவாவதாரமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் மட்டுமல்லன், மற்ற திவ்யதேசங்களெல்லாம் அர்ச்சாவதாரமாக எழுந்தருள் இருக்கிறானே அவனும் இங்கே எழுந்தருள் இருப்பவனும் ஒருவனே என்று தெரிவிக்கும் முகமாக அப்படி ஒரு உயர்ந்த கருத்தை நான்காவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மனமே தொழுதழு தொண்டர்கள் நமக்கு பிணிவழி தமரர் பெருவிசம் வருளும் பேரருளாளெருமான் அனிமரர் குழலாளர் துகிலும் ஆரமும் வாரி வந்து அணிநீர் மணிபொழி திழிந்த கங்கையின் கரமேல் பதரியாக்கிராமத்துள்ளானே. தன்னுடைய மனத்தை பார்த்து முதலிலே ஆழ்வார் உபதேசிக்கிறார். திருமங்கை ஆழ்வார், துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே, மனமே உனக்கு சொல்லுவன், இனி உனக்கு துணிவு சொல்லுவன் என்கிறார். துணிவு என்னால் உறுதி, அந்த உறுதியை சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை நீ செய், இதை செய்தால் உனக்கு நிச்சயம் மேன்மை உண்டாகும் என்று சொல்லுகிறார். துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதழு, நீ தொழ வேண்டும். யாரை தொழ வேண்டும் என்றால் தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழித்து, தன்னுடைய அடியவர்களுக்கு உண்டான பிணிகள், பிணிகள் என்னால் வியாதிகள், எல்லா வியாதிகளையும் ஒழிக்கிறானாம் எம்பெருமான். வியாதிகளையெல்லாம் ஒழிப்பது எம்பெருமான் செய்யக்கூடிய ஒரு பெரிய அருள். ஆனால் வியாதிகளே முற்றி இதற்கு மேல் அழிக்க முடியாது என்கிற அளவிற்கு அது வியாதியே உடலாக ஆகிவிட்டால் அந்த வியாதியான உடலையும் அழித்து விடுகிறான் எம்பெருமான் என்று அப்படியும் நாம் கொள்ளலாம். உடல் சரீரம் நாம மகாவியாதிகி என்று சொல்லப்படுகின்ற இந்த பாஞ்ச பௌதிகமான இந்த இவ்வுலகத்து உடல் இருக்கிறதே அதுவே ஒரு பெரிய வியாதி. ஆகையினாலே எம்பெருமான் என்ன செய்கிறான், அந்த வியாதிகளை அழிக்கிறான் பிணி ஒழித்து. அதற்கு மேலே என்ன செய்கிறான், அமரர் பெரு விசும்பு அருளும் என்று நித்தியதூரிகளெல்லாம் தங்கியிருக்கும்படியான மோக்ஷ லோகத்தையே தன்னுடைய அடியவர்களுக்கு அருளுகிறான். இப்படி அருளுகிறவன் யாவன் எனில் அவன்தான் பேரருளாளன். பேரருளாளன் என்னால் காஞ்சிபுரத்திலே தேவாதிராஜன் என்ற திருநாமத்தோடு எழுந்தருள் இருக்கிறானே அவனுக்கு பேரருளாளன் என்றும் திருநாமம் உண்டு. அதாவது வரதராஜன் என்கின்ற வடமொழி சொல்லை சொல்லு அப்படியே தமிழ்படுத்துகின்ற பொழுது பேரருளாளன் என்று வழங்குவதுண்டு. ஆஹா, காஞ்சிபுரத்திலே பேரருளாளன் என்கிற திருநாமத்தோடு எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவன் வேறு, இங்கே பதிரிகாசிரமத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் வேறல்ல, தர்மி ஐக்கியத்தாலே இருவரும் ஒருவரே என்று காட்டும்படியாக அப்படி பிணியொழித்தமரர் பெருவிசும்பருளும் பேரருளாளன் எம்பெருமான் அவன் எங்கே எழுந்தருள் இருக்கிறான்,
பதரியாச்சிராமத்து உள்ளானே பதரிகாசிரமத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று தெரிவித்தார். அந்த பதரிகாசிரமம் எப்படிப்பட்டது என்றால் அது கங்கையின் கரைமேல் உள்ளது. அந்த கங்கை எப்படிப்பட்டது என்றால் அது அந்த கங்கையிலே வந்து தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவ மாதர்கள் அப்சரசுக்கள் எல்லாம் வந்து அதிலே நீராடுவார்களாம். அப்படி நீராடுகின்ற பொழுது பெருத்த வேகத்தோடு வருகின்ற காரணமாக என்ன செய்கிறது, அணிமலர் குழலார் அரம்பயர் துகிலும் ஆரமும் வாரி வந்து என்று அந்த அணிமலர் குழலார்களான அரம்பயர் என்றால் ரம்பை முதலான தெய்வ மாதர்கள், நல்ல மலர்களை அணிந்த கூந்தலை உடைய தெய்வ மாதர்கள், அவர்கள் அந்த கங்கையிலே நீராடுகிற பொழுது அவர்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்கள் என்ன, அவர்களுடைய ஆடை என்ன, இவற்றையெல்லாம் கூட இழுத்து கொண்டு வந்து விடுகிறதாம். அணிமலர் குழலார் அரம்பயர் துகில், துகில் என்னால் அவர் அணிந்திருக்கிற வஸ்திரங்கள், அதற்கு மேலே அத்துகிலும் ஆரமும் என்று அவர்கள் அணிந்திருக்கிற ஆரம், இவற்றையெல்லாம் வாரி வந்து என்கிறார். அந்த பெருத்த வேகத்தோடு வருகிற பொழுது அத்தையும் வாரிக்கொண்டு வந்து விடுகிறது. எப்படி கண்ணன் என்ன செய்கிறான், அந்த கோபிகள் எல்லாம் நீராடுகின்ற பொழுது அவர்களுடைய அத்தையெல்லாம் அபகரித்துக் கொண்டான், இல்லையா, வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் அபகரித்துக் கொண்டான் என்று பெரியாழ்வார் அவர் தெரிவிக்கிறார். அதாவது காற்றில் கடியனாய் ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றாலிருந்து வளை துகில் கை கொண்டு என்று தெரிவித்தார். அதே போல இங்கே என்ன செய்கிறதுனா இதையெல்லாம் வாரிக்கொண்டு அணிநீர் மணிகொழித்திழிந்த கங்கை என்று மணி மாணிக்கங்களையும் வாரிக்கொண்டு வருகிறதாம் அந்த கங்கை. அப்படிப்பட்ட கங்கையின் கரைமேல் பதரியாச்சிராமத்துள்ளான் எம்பெருமான், அவனை நீங்கள் தொழுதெழுங்கள் என்று இப்படி தெரிவித்தார் திருமங்கை ஆழ்வார். இன்னமும் இந்த திவ்யதேசத்தை அனுபவிக்கிறார், தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.